இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியின் ஊடாக ஆரம்பத்தில் கூறியது போல கல்வி சார்ந்த ஒரு கலந்துரையாடல் பகுதியாக இருக்கப் போகின்றது. சாதாரண தரத்தில் சித்தி பெற்ற மாணவர்கள் அல்லது சாதாரண தரத்தை முடித்துவிட்டு இருக்கும் மாணவர்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு வாய்ப்பாக கூட இந்த கலந்துரையாடல் பகுதி அமையலாம் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே சாதாரண தரம் படித்துவிட்டு இருக்கும் மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதோ அல்லது பெற்றோர்கள் பார்ப்பதோ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பாகவும் இருப்பதாக நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் மரதான தொழில்நுட்ப கல்லூரியின் படவரை கலைஞர் விரிவுரையாளர் சண்முக சுந்தரம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் கூறியது போல பொது சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகளை பெற்ற நிலையில் மாணவர்கள் வீட்டிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. முதலில் இந்த படவரை கலைஞர்கள் இவர்கள் தொடர்பாக இது என்ன என்பதை நாங்கள் சொல்லிவிடலாம். படவரை கலைஞர் என்று நாங்கள் அதை கூறும்போது உதாரணமாக நாங்கள் ஒரு விஷயத்தை செய்ய பொழுது அது பிளான் பண்ண வேணும். சாதாரணமாக நாங்கள் ஒரு வீட்டை நாங்கள் கட்ட போகிறோம்னா வீட்டு பிளான் என்னதுன்னு சொல்லுவோம். அதுதான் அடிப்படை. அதுதான் அந்த வீட்டு பிளான் எப்படி உருவாக்குறது, ஒரு வீட்டை நாங்கள் கட்டுறதுக்கு அதுக்குரிய தேவைகள் என்ன என்றதை முதல் அடிப்படையாக இருக்கணும். சாதாரணமாக சொல்ல போனால் ஒரு வீட்டுக்கு பெட்ரூம் வேணும், லிவிங் ரூம் வேணும், கிச்சன் வேணும், பாத்ரூம் வேணும். இவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தானே. பிறகு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை பொறுத்து அதிண்ட விரிவாக்கம் இருக்கும். அப்போ அதுக்கு தக்க மாதிரி அது உண்டு. மற்றது எங்களோட ஃபைனான்சியல் கெப்பாசிட்டி, ஒரு வீட்டை கட்டுறதுக்கு இவ்வளோ காசுக்குள்ள முடியும் என்று சொன்னால் அதுக்கு தக்க மாதிரி பிளான் பண்ண வேணும். எங்களோட நிறைய காசு இருந்தால் இன்னும் வடிவாக கட்டி கொண்டே போகலாம். அப்போ எங்களோட வசதிகளையும் வாய்ப்புகளையும் பொறுத்து தான் வீடு அமைய வேணும். அப்போ வீடு அமைக்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது ஹவுசிங் பிளான். அப்போ இந்த பிளானை முதல் ஆரம்பத்தில் ஒரு ஆர்கிடெக்ட் தான் அதை டிசைன் பண்ணுவார். அப்போ ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணி போட்டு அதை என்ஜினியரோட கலந்து ஆலோசிச்சுட்டு அந்த வீடு எப்படி இருக்கணும், அந்த ஸ்ட்ராங் எப்படி இருக்கணும் என்றதுக்கு அதுக்கு ஒரு ஒரு என்ஜினியர்ஸ் இருக்கணும். ஆர்கிடெக்சரல் என்ஜினியர், மற்றது ஸ்ட்ரக்சரல் என்ஜினியர் என்று இருக்கணும். அது கீழே வரைக்குள்ள பெரிய பெரிய ப்ராஜெக்ட் என்று பார்க்கக்குள்ள இப்போ உதாரணமாக இந்த ரூபவாணி கோஆபரேஷன் என்று பார்க்க இதுக்குள்ளே கணக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. அப்போ அதுக்கு தக்க மாதிரி மற்ற இதெல்லாம் நாங்கள் அமைக்க வேணும். அப்போ அமைக்கிறது மற்ற சர்வீசஸ், இப்போ லைட்டிங் சிஸ்டம் இருக்குது, பவர் சிஸ்டம் இருக்குது, டிவி சிஸ்டம் இருக்குது, மற்ற ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் இருக்குது, மோட்டர் சர்வீசஸ் இருக்குது, மற்றது ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது. இதில் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ். அப்போ ஒரு ட்ராயிங்கை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள ஒவ்வொரு ட்ராயிங் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஒவ்வொரு குரூப் இருக்கும். இப்போ ஒரு ஆள் வந்து ஆர்கிடெக்சரல் செக்ஷனை பார்த்துக்கொள்ளுவார். அடுத்த வந்து பில்டிங்கை உருவாக்குறதுக்கு உரிய ஸ்ட்ராங், அது வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருக்குள்ளே வரப்போகுது. அப்போ இந்த பில்டிங் ஒரு 10 மாடி போகுதுன்றது, 10 மாடி கட்டிடம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்ன்றது அவர் தான் தீர்மானிப்பார். அதுக்குரிய தேவைகள், அதுக்குரிய கான்கிரீட்டிங், மற்றது ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், அதெல்லாம் அவர் தான் டிசைன் பண்ணுவார். டிசைன் பண்ணி அதுக்கு முடிஞ்ச பிறகு, இந்த ரெண்டும் முடிஞ்ச பிறகு, மூன்றாவதாக நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அதுக்குரிய சர்வீசஸ். இப்போ முதலாவது லைட்டிங். அப்போ லைட் எங்கெங்கே வேணும், ஃபேன் வேணும், ஃபேன் எங்கெங்கே வேணும், மற்ற ஏர் கண்டிஷனிங் எங்கெங்கே வேணும், மற்றவங்களோட டிவி என்ன சொல்லிக்கலாம், டிவி அவுட்புட்ஸ். பட் ஒரு இதில் மெயின் அண்டர்னவுண்டும் இருக்கும். அப்போ அதில் நாங்கள் ரிசீவ் பண்ணிக்க ப்ரோக்ராமு, அது ஒரு ரூமுக்கும் போக வேணும். என்ன ஹோட்டல் என்ன வாக்கைக்கு அப்படித்தானே, ஒரு ரூமுக்கும் அந்த ப்ரோக்ராம்ஸும் போக வேணும். அப்போ அதுக்குரிய மாதிரி வயரிங் சர்க்கியூட்ஸ் எல்லாம் நாங்கள் போட வேணும். அப்போ அதுக்கு ஒரு டிராஸ்மென்ட் ரிப்பேர், ஆர்கிடெக்சருக்கு ஒரு டிராஸ்மென்ட், ஹெச்விஎஸ்சி என்று சொல்கிறது ஃபுல்லாக ஏர் கண்டிஷனிங், ஹெச்விஎஸ் ஹீட்டிங் வென்டிலேட்டிங் ஏர் கண்டிஷனிங் சர்வீஸ், ஹெச்விஏசி என்று சொல்கிறது. மற்றது வாட்டர் சர்வீசஸ், மற்ற ஃபயர் ப்ரொடெக்ஷன் இன்கேஸ் இப்போ ஃபயர் பிடிச்சிருந்தால் டக்கண்டு அதுக்கு ஒவ்வொரு ரூம்லேயும் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் இருக்கும், டக்கண்டு ஆட்டோமேட்டிக்கலாக அந்த கிளாஸ் எல்லாம் உடைஞ்சு ஸ்ப்ரே பண்ணும் இருக்கிறது. அப்படி கணக்கு. மற்றது ட்ரைனேஜ் சிஸ்டம், ட்ரைனேஜ் சிஸ்டம்ன்றால் இப்போ ஒரு டாய்லெட்டுகள் சம்மந்தமான விஷயம், டாய்லெட், மற்றது கிச்சன், அது சம்மந்தமானது. அப்போ அதில் வர கழிவு நீர் எப்படி நாங்கள் வெளியேற்றி கொண்டு போய் மெயின் லைனோட கனெக்ட் பண்ணுறது. மற்ற வாட்டர் சர்வீசஸ், இப்போ எங்களுக்கு மெயின் லைன்லேருந்து வாட்டர் சர்வீஸ் வருது, இப்போ முனிசிபல் சப்ளைலேருந்து வாட்டர் சப்ளைலேருந்து வருது, அது எங்களோட இதுக்கு என்ட்ரு பண்ணது த்ரூ 1 மீட்டர் கூட. அப்போ பிறகு வீட்டுக்குள்ளே எங்கெங்கே வாட்டர் லைன்ஸ் போக வேணும்னு சொல்லி அதை டிசைட் பண்ணி, அதிண்ட வாட்டர் லைன் போகிறதுக்குரிய பைப்பை டிசைட் பண்ணி, இப்போ எங்களுக்கு கூட வாட்டர் வேணும் அதுக்கு ஏற்ற மாதிரி பைப்பும் டிசைன் பண்ணணும் போட்டு. அப்போ அது அந்த சர்வீஸ். அப்போ இவ்வளோ ஒவ்வொரு சர்வீஸையும் நாங்கள் அந்த ட்ராயிங்லேயே ஆட் பண்ண வேணும். இப்போ எங்களுக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டால், முந்தி நாங்கள் படிக்கிற காலத்தில் எல்லாம் கையால் தான் கேடுறது, இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டமே இல்லை. இப்போ முழுக்க கம்ப்யூட்டர் சிஸ்டம் 100% அக்யூரேசி சார். அந்த அப்போ கம்ப்யூட்டர்லாம் முழுக்க நாங்கள் அந்த ட்ராயிங்கை செய்கிறோம். அப்போ முதல் நாங்கள் ஒரு ட்ராயிங்கை செய்த அப்போ முதல் ஆர்கிடெக்சர் ட்ராயிங் செய்த பிறகு
அப்போ அதுக்கு பிறகு மெட்டமெட்ட சர்வீஸ் எல்லாத்தையும் அந்த ட்ரோயிங்லேயே செய்வேன் நாங்கள். அந்த ட்ரோயிங்லேயே செய்து அதுக்கு ஒவ்வொரு லேயர்ஸ் ஒவ்வொரு லேயர்ஸை போட்டு 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 செய்வோம். இப்போ நாங்கள் ஒரு வேலையை உதாரணம் பவர் சிஸ்டம் ஒன்று நாங்கள் வரைக்குள்ள அல்ல லைட்டிங் சிஸ்டம் ஒன்று வரைக்கும் அதுக்கு ஒரு லேயரை நாங்கள் கிரியேட் பண்ணிவிடுவோம். அதில் கம்ப்யூட்டரில் கிரியேட் பண்ணி போட்டு அந்த லேயர்லேயே ஒர்க் பண்ணி கொண்டு இருப்போம். ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கக்குள்ள அதுக்குரிய எல்லாம் அதில் செய்துடுவோம். செய்து போட்டு இன்கேஸ் எங்களுக்கு எல்லா அப்படியே ஒவ்வொரு லேயர்ஸை போட்டு ஒவ்வொரு ஒர்க்கை செய்வோம் அப்படாங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு லேயர்ஸ் இருக்கும். அந்த லேயர்ஸை ஆஃப் பண்ணி விட்டால் அந்த சிஸ்டம் எங்களுக்கு தெரியாது. அது ஆன் பண்ணி விட்டால் அந்த சிஸ்டம் தெரியும். அப்போ எங்களுக்கு உதாரணமாக இந்த ட்ராயிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்ச உடனே இப்போ நாங்கள் சைட்டுக்கு ட்ராயிங் சப்ளை பண்ணோம். இப்போ வேலை செய்யணும். முதலாவது நாங்கள் ஆர்கிடெக்சரில் ஸ்ட்ரக்சரல் தான் முதல்ல ஆரம்பம். என்ன அத்தியாரம் போடுறதுலேருந்து மேலே போக மட்டும் ஸ்ட்ரக்சரல் கான்க்ரீட் ஸ்டீல் சம்பந்தமான வேலையால் அப்போ அதுக்கு ஒரு ட்ராயிங்கை ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். அப்போ அதை அந்த ப்ரிண்ட் அவுட் எடுத்து டக்கண்டு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் கொடுத்தோடனே அவரெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு ஒர்க்கர்ஸுக்கு கொடுப்போம். கொடுத்தோன்னே ஒர்க்கர்ஸ் தங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணி நல்லா கண்டி கம்பியில் எல்லாம் நட்டு எல்லாம் செய்து வச்சு போவாங்க. அப்போ அதெல்லாம் நட்டு முடிஞ்ச பிறகு ஸ்ட்ரக்சரல் முடிவுக்கு கான்க்ரீட் வேலையெல்லாம் ஓரளவு முடிஞ்சிடும். அப்புறம் பார்ட்டிஷன் வேலைக்கு தான் ஆர்கிடெக்சர் வாங்கி நாங்கள் பார்க்கோம். அப்போ அதை நாங்கள் செய்யக்குள்ள என்ன செய்யணும்னா பிறகு அதில் எங்கே ஜன்னல் வரப்போகுது எங்கே என்னென்ன சிஸ்டம்ஸ் எல்லாம் வரப்போகுது அதை எல்லாம் முதல் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சிவரை போட்டுக்கொண்டு போவோம். அப்போ சிவரை போட்டுக்கொண்டு போய்க்கு எண்ணெயில் உடனே நாங்கள் போடுறோம் இல்லை எல்லாம் அதுக்குரிய ஸ்பேஸ் எல்லாத்தையும் விட்டு போட்டு போடுற சிவரெல்லாம் ஓரளவு முடித்த பிறகு இந்த பிறகு ஜன்னலில் போடும். சேம் டைம் வயரிங் சிஸ்டமும் இருக்குது. வயரிங் சிஸ்டம்ன்ற சொல்லியிருக்கல அது ஸ்ட்ரக்சரல் நாங்கள் செய்யக்குள்ளேயே சில வயர்ஸ் அந்த ஸ்ட்ரக்சரல்ஸ் கான்க்ரீட்டுக்குள்ளே போகணும். திருப்பி திருப்பி ஹிண்டி இல்லாத ஹிண்டினா அது இல்லையே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. அப்போ அது முதல் டிசைன் பண்ணிடுவோம். இப்போ வயர்ஸ் எல்லாம் எப்படி போட போகுது உள்ளுக்குள்ள அப்போ அதுக்குரிய கேபிள்ஸ் எல்லாம் போடுவோம். வரக்குரிய பைப்ஸ் இப்போ எஸ்ட்ரான் பைப்பில் அப்படியே பிளாஸ்டிக்லேயும் இருக்குது ஸ்டீல்லேயும் இருக்குது அதெல்லாம் போட்டுட்டு அது எம்டியாக தான் இருக்கும். அப்புறம் ஃபைனலாக நாங்கள் இப்போ ஒரு சுவிட்சில் இருந்து ஒரு லைட்டுக்கு பவர் போகணும் பண்ணதுனால் அந்த சுவிட்ச் அதுக்குள்ளாலேருந்து அதுக்குள்ளே வயரை போட்டு அப்புறம் ஒரு ஸ்ப்ரிங்காக இழுப்பாங்க. இழுத்து எல்லா கனெக்ஷனாக கொடுப்பாங்க. அப்போ அது வயரிங் சிஸ்டம் முடிஞ்சுது. மற்ற பைப் சிஸ்டம் அப்படித்தான். பைப் சிஸ்டம் நாங்கள் இப்போ இதன்னைக்குள்ளே முதலே தான் கொடுத்துடுவோம். என்ன இன்னென்ன சைஸ் பைப் இன்னும் இடத்தால் போகணுமென்று லொக்கேட் பண்ணி திசுவர்லேருந்து இவ்வளோ தூரம் ஸ்லோ போல்டில் இவ்வளோ தூரம்ல கொடுப்போம். அப்போ அதுக்கு தக்க மாதிரி அங்கே பைப்பை செலக்ட் பண்ணி எல்லாம் கனெக்ட் பண்ணி போட்டுக்கொண்டே போவாங்க. அப்போ ஃபைனலில் ஓகே டப் பாயிண்ட் வருது. கடைசியாக டைப்பை போடலாம். அப்போ உள்ளுக்கு ஃபினிஷிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு பில்டிங்கிட்ட ஃபினிஷிங் எல்லாம் ஃபைனல் ஃபினிஷிங் முடிஞ்ச அப்புறம் தான் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போடுவாங்க. அது மட்டும் தேவையில்லை தானே. அப்போ விட்டு பிறகு சப்ளையை ஸ்டார்ட் பண்ணி விட்டால் தண்ணி வரும். அப்புறம் கரண்ட் சப்ளை கொடுத்தோன்னே கரண்ட் வரும். டிவி சப்ளை கொடுத்தோன்னே டிவி பாயிண்ட்ஸ் வரும். டிவியை கொண்டு ஃபிக்ஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம். அது மாதிரி டெலிஃபோன்ஸ் எல்லா ரூம்ஸுக்கும் டெலிஃபோன்ஸ் இருக்கும். அதுக்கும் டெலிஃபோன் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் போட்டு தான் நாங்கள் இந்த ட்ரோயிங்கை க்ரியேட் பண்ணுறது. க்ரியேட் பண்ணினோன்னா முடிஞ்சிடும் வேலை. அப்போ இப்படியான வேலையில் இப்போ நாங்கள் செய்து கொண்டு போய் கூட நிறைய ஆட்கள் தேவைப்படும். இப்போ ஒரு ஆளாக செய்யலாம். ஒரு ஆள் ஒரு சிஸ்டத்தையும் செய்து கொண்டு போயினோம். இப்போ நாங்கள் ஒரு ட்ராயிங் ஆஃபீஸில் போனோன்னா ட்ராயிங் ஆஃபீஸில் 50-100 பேர் வேலை செய்வாங்க. எல்லாம் கம்ப்யூட்டர் தான் முழுக்க இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த ட்ராயிங்கில் சீஃபாக இருக்கிறவர் பிரிச்சு பிரித்து கொடுப்பார். இந்த பாட்டை நீங்கள் செய்யுங்க, இந்த பாட்டை நீங்கள் செய்யுங்க. இப்போ ஒரு ட்ராயிங் அவர் பெரிய ட்ராயிங்னு சொன்னால் அவர் 10-12 பிரிக்கலாம். பிரித்து போட்டு இந்த பாட் நீங்கள் அங்கே அப்படி அப்படி பிரித்து பிரிச்செல்லாம் கொடுத்து போட்டு சேது போகிற அப்புறம் அவ்வளோத்தையும் அப்புறம் கனெக்ட் பண்ணலாம். அப்படி கனெக்ட் பண்ணி போட்டு அப்புறம் ப்ரிண்ட் அவுட் எடுக்கலாம். எடுத்து போட்டு சைட்டுக்கு சப்ளை பண்ணோம். என்ஜினியர்ஸுக்கு போவோம். என்ஜினியர்ஸ்லாம் பார்த்து கனெக்ட் பண்ணி ஓகேன்றோடனே சைட்டுக்கு போவோம். சைட் போனால் சைட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுதான் அடிப்படையான வேலை. அப்போ இது உள்நாட்டிலையும் இருக்குது, வெளிநாட்டிலையும் இருக்குது. இப்போ உள்நாட்டிலேன்னு சொல்லிக்கலாம். உள்நாட்டில் எங்களோட டெவலப்மெண்ட்டை பொறுத்தால் தான் இந்த ஒர்க். அப்போ வெளிநாட்டோட ஒப்பிட்டு பார்க்க எங்களோட நாட்டில் இருக்கிற டெவலப்மெண்ட் குறைவு தானே. அதோட ஒப்பிட முடியாது நாங்கள் என்ன. அப்போ அதுக்கேற்ற வேலை தான் இங்கே இருக்கும். அதுக்கேற்ற ஊதியம் தான் இங்கே இருக்கும். இப்போ உதாரணமாக இங்கே இந்த கோர்ஸை முடிச்சு போட்டு ஒர்க்கு போகிறான்னா மினிமம் ஒரு 50,000 ரூபா ஆரம்பம். 50,000 ஒரு 1.5 லட்சம் மட்டும் உழைக்கலாம் இங்கே ப்ரைவேட் கம்பெனிஸ் ஓ கவர்மெண்ட். இப்போ கவர்மெண்ட்லாம் பார்க்க ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் கூட உழைக்கலாம். கவர்மெண்ட்லேயே அந்தளவுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதை விட்டு வெளியால் போனேன்டா. வெளியாலன்னா இப்போ பில்டிங் பூம்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். இப்போ மிடில் ஈஸ்ட்டில் போய்க்க நிறைய பில்டிங் பூம் இருக்குது. அங்கே போனால் நிறைய சம்பளங்கள் கிடைக்கும். அங்கே மினிமம் 1.5 லட்சம் ரூபாயிலேருந்து 3.5 லட்சம் வரையும் சம்பளம் கிடைக்கும். இப்போ உதாரணம் இப்போ எங்களோட ஃபிஃபா கப் கத்தார் ப்ரொஜெக்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிரவுண்ட்ஸ் செய்திருக்கிறாங்க. 10 இயர்ஸ் எடுத்து அந்த அவ்வளோ கிரவுண்ட்ஸும் செய்து முடிகிறதுக்கு. அப்போ அதில் நியாயமான ஒர்க்கர்ஸ் எழுதியிருக்கிறாங்க. அப்போ என்ஜினியர்ஸ் டெக்னீஷியன்ஸ் டிராஃப்ட்மென்ஸ் லேபரர்ஸ் கணக்கு கமிஷன்ஸ் எல்லாம்
அப்போ அப்படி இப்படி பெரிய ப்ராஜெக்ட் போகிறது ஒர்க் கூட என்ன அது. அப்போ பில்டிங் சம்மந்தமான விஷயம் அது. அதே மாதிரி நாங்கள் மெக்கானிக்கல் சைட்டில் போய்க்க உதாரணமாக ஒரு ஒரு கார் ஃபேக்டரி என்று எடுத்துக்கொண்டு வந்தால் கார் ஃபேக்டரி முதல் ஒரு டிசைனிங் பர்பஸ் இருக்குது. அதிலே ஒரு டிசைனர் இருப்பார், காரின் ஷேப்பெலாம் வரப்போதும். அப்போ இந்த ஷேப்பில் வரப்போகுதுன்றதுக்கு அந்த அந்த காருக்குரிய மெட்ட கேஜட்ஸ் என்ஜின் கே பாக்ஸ் அதுகளெல்லாம் இருக்குது. அப்போ அதுகளோட கெப்பாசிட்டி எல்லாம் பார்த்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் அது டிசைன் பண்ணுவார். டிசைன் பண்ணி அதெல்லாம் போன பிறகு ஒரு காருக்கு ஒரு காருக்கு கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு ட்ராயிங் இருக்கும். அப்போ அதுதான் நாங்கள் மெக்கானிக்கல் ட்ராயிங்ஸ்னு சொல்கிறோம். அதுதான் அப்போ அந்த ஒவ்வொரு பார்ட்டும் ப்ரொடக்ஷன் செய்யணும். உதாரணமாக ஒரு 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 காரண்டே ஒரு பிஸ்டன் கரண்டி ஒரு பிஸ்டன் வேணும்னா லட்சக்கணக்கான பிஸ்டன் செய்ய வேணும். அப்போ அதுக்கு முதலாவது அவங்க அதுக்கு தேவையான மோல்டு, அதுக்கு தேவையான அச்சு தயாரிக்க வேணும். அச்சு தயாரித்து அதை மோல்டு பண்ணி எடுத்துட்டு பிறகு அது மிஷினில் போட்டு தேவையான அளவுக்கு அதை கட் பண்ணி பொலிஷ் பண்ணி எடுக்க வேணும். அப்படி ஒவ்வொரு பொருட்களும் பிளெயினில் பிளெயின் எண்டா என்ன, கப்பல் எண்டா என்ன, ரயில்வே எண்டா இல்லாமல் அப்படித்தான். அதாவது அது மெக்கானிக்கல் சைட்டு சம்மந்தப்பட்டது, இது வந்து பில்டிங் சைட்டோட சம்மந்தம். அப்போ ரெண்டும் கிட்டத்தட்ட போட்டி போட்டுக்கொண்டு தான் இருக்குது. இப்போ ரெண்டும் உயர்ந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ முந்தின காலத்தில் இருக்கிற மாதிரி இப்போ யோசிக்கல, அது என்ன இப்போ இவ்வளோ அட்வான்ஸ். அப்போ எல்லா விஷயம் வேகமாக போய்கொண்டே இருக்கு. அதே மாதிரி நாங்களும் வேகமாக போய்கொண்டிருக்கிறோம். எங்களோட படிப்புகளும் அந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டு இருக்குது. இந்த படிப்பை படிக்கக்குள்ள இது வந்து NVQ லெவல் 4 தான் சொல்கிறோம். இது டிராஸ்மென்ஷிப். அப்போ இதை முடித்த பிறகு அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அப் டு என்ஜினியர் வரையும் போகலாம். இவங்க என்ஜினியர் லெவல் மட்டும் போகலாம், பிரச்சனையே இல்லை. படிப்படியாக போய்கொண்டே இருக்கணும். 1 இயர் 2 இயர்னு அப்படி போய்கொண்டு கடைசி ஒரு ஃபுல் என்ஜினியர் வரலாம். பிரச்சனை இந்த அடிப்படையில் அடியிலேருந்து முழுக்கம் கற்றுக்கொள்ளணும். என்ன A to Z மாதிரி தான். அப்போ அவ்வளவிலையும் படித்த உடனே பிறகு ஒரு நல்ல ஒரு நிலைக்கும் வரலாம். இடையிலையும் இப்போ ஒர்க் பண்ணிக்கொண்டும் உழைக்கலாம். ரெண்டு வழியும் இருக்குது. இப்போ என்ஜினியராக போக விரும்பாதாக்கள் அது ஓரளவோட நிப்பாட்டிக்கொள்ளலாம். வசதியும் உங்களுக்கு இருக்கப்படும் தானே என்ன. அப்போ வசதி உள்ளவே ஓகே, டைம் இருக்கிற காசு இருக்கிற எல்லாமே கொஞ்சம் ஹை லெவல் மட்டும் போகலாம். அப்போ அப்படி போய்கொண்டு வரையக்குள்ள அப்போ இது ரெண்டு வழியிலையும் உங்களுக்கு இருக்குது. பட் இதுக்கு உதவியான பாடங்கள் இதில் 9 பாடங்கள் இருக்குது. அந்த 9 பாடங்களில் முதலாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராயிங் ஒன்று இருக்குது, ரெண்டாவது ஆட்டோகேட் இருக்குது, மூன்றாவது ஜியோமெட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல். இந்த மூன்றும் இருக்குது. அப்போ நாங்கள் படிப்பிக்கிறது வந்து இந்த மூன்றும் நாங்கள் மெயினாக இந்த 3 பாடம் நான் செய்கிறேன். சரி, மற்ற பாடங்கள்லாம் மெட்டமெட்டல் லெக்சர்ஸ் இருக்கிறோம். என்ஜினியரிங் மேத்ஸ் இருக்குது, சேவரிங் அண்ட் லெவலிங் இருக்குது. சேவரிங் லெவலில் 2 பாடம் இருக்குது, சேவரிங் லெவலிங் அண்ட் ஸ்ட்ரக்சரல் மெக்கானிக்கல் ஒரு பாடம், 2 பாடம். மற்றது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தியரியில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜின்ற ஒரு பாடம், மெட்டீரியல்ஸ்ன்ற ஒரு பாடம், பில்டிங் சேவ்ஸ் 3 பாடம் இருக்குது. அப்போ இதிலெல்லாம் ஒரு முக்கியமான பாடங்கள். அதுக்கு அடிஷனில் ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஃபண்டமெண்டல் உண்டு. இப்போ ஒரு ஒரு பிள்ளைக்கு இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் படிப்பிக்கக்குள்ள அந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் பற்றி தெரியாது. ஒரு ரூம்லேயே எப்படி எப்படி அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்னு தெரியும். அப்போ அது ஒரு ஒரு அடிப்படையாக கொஞ்சம் விஷயத்தை படிப்பிக்கிறது. ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் என்ன ஒரு வீட்டில் இப்படி தான் இருக்கும், இதென்னப்பட்டது வாட்டர் சர்வீஸ் என்ன இப்படி தான் இருக்கும், ஒரு சின்ன ட்ராயிங். அப்படி சில ஒரு அடிப்படையான விஷயங்கள் இப்படி. அப்போ இவ்வளோ பாடங்களும் இதை படித்து பாஸ் பண்ண வேணும். பாஸ் பண்ணி 1 இயரில் இந்த கோர்ஸ் முடிஞ்ச பிறகு 6 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க, கவர்மெண்ட்லேயோ ப்ரைவேட்லேயோ 6 மாதம் ட்ரைனிங். அப்போ அந்த அந்த ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங்லேயும் இவ போய் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸான ரிசல்ட்ஸ் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணால் அப்போ ஒரு கணிசமான கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, அதுக்கு போக்க செலவுகள்னு கொடுப்பாங்க. அப்போ அதை வச்சுக்கொண்டு பிறகு ஜாப் தேடி எடுக்கக்குள்ள அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். அப்போ ஆனால் அந்த அந்த ட்ரைனிங்கள் அதுகள் இதுன்னு சொன்னாங்க. நாங்கள் சொல்கிற வேலையில் அந்த அது வந்து NVQ டெஸ்ட்னு சொல்கிறது. அது ஒரு டெஸ்ட் மாதிரி இருக்குது, அது எங்கட ஃபைனல் டெஸ்ட் மாதிரி இல்லை, அது ஒரு சும்மா ஒரு ப்ராக்டிக்கல் இதுதான். அப்போ அதுகள் செய்தியை பாஸ் பண்ணி கொண்டு போயிருக்கல. கவர்மெண்ட் ஜாப் பண்ணால் அது ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. மற்ற ஜாப்புக்கு அதை பார்க்க மாட்டாங்க யாரும். மற்ற வாங்க ஓகே, நீங்கள் வெளியாண்டு போனீங்களோட டக்குனு கம்ப்யூட்டர் தருவாங்க, ஒரு ட்ராயிங் தருவாங்க, டக்குனு நீங்கள் கீறுறதை வச்சு அதை உங்களை அப்சர்வ் பண்ணுவாங்க, எப்படி கீறீங்களோ எவ்வளோ இதில் கீறுறீங்க அதை வச்சு அவன் பிடிச்சிருவான். இவற்றை கெப்பாசிட்டி எவ்வளோ பிடிச்சிட்டு ஜாப்பை தருவாங்க. அப்படி தான் இருக்குது. மற்றது வெளிநாட்டை பொறுத்தில் பிரச்சனை இல்லை. வெளிநாட்டுக்கு போகிறது சான்ஸ் இருந்தால் ஓகே.
இல்லைன்னா உள்ளூர் நம்ம தனிப்பட்ட முறையிலையும் உழைக்கலாம். தனிப்பட்ட முறையில் எப்படி என்ன சொல்லிக்கல, இங்கே கிளம்பில் இருக்கிற முடியுதுன்னா கிளம்பில் கிளம்பு முனிசிபால். அப்போ கிளம்பு முனிசிபாலில் ஒரு வீட்டை கட்டதாக இருந்தால் பேசிக்கலி ஒரு பிளான் கீற வேணும். அந்த பிளானை கீறி அதை முனிசிபல் அப்ரூவ் பண்ண வேணும். அப்போ அந்த பிளானை கீறி முனிசிபல் அப்ரூவ் பண்ணுறதுக்கு அதை கீறக்கூடிய டிராஸ்மேனுக்கு அந்த அதாரிட்டி இருக்க வேணும், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்க வேணும். சும்மா நான் டிராஸ்மேன் படிச்சுட்டேன் டெக்னிக் குழச்சிட்டு போய் ஒரு ஆளுக்கு கறி கொடுத்தா நான் பாஸ் பண்ண மாட்டேன். அப்போ நாங்கள் பாஸ் பண்ணி நாங்கள் டெக்னிக் படித்து முடிஞ்ச பிறகு எங்களை ஃபைனல் சர்டிஃபிகேட் வந்த பிறகு நாங்கள் அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும். முனிசிபாலில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தோம்னா ஓகே வி ஆர் எலிஜிபிள்ன்றது கிடையாது. அப்போ நாங்கள் ஒரு 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 பிளாட்லேயே ஒரு வீடு கட்ட போகிறோம்னா நாங்கள் ஒரு பிளானை கட்டி கறி கொடுக்கலாம். கறி கொடுத்து அங்கே கொடுத்த உடனே அவங்கள பார்த்துட்டு எங்கள்கிட்ட ரெக்கக்னைஸ் டிராஸ்மேன் செய்திருக்கிறேன், ஆனபடியால் போட்டு அப்ரூவ் பண்ணி விட்டுக்கணும். அப்படியும் உழைக்கலாம், பார்ட் டைமும் செய்யலாம். மற்ற இதை விட இன்னொன்று இப்போ 3D என்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, இப்போ ரிவெட் ப்ரோக்ராம் சொல்றது. 3D உதாரணமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ இங்கே கிளம்பில் கட்டி கொண்டிருக்கிற கட்டிடங்களை தான் பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் பெரிய ஒரு படம் ஒன்று போட்டிருப்பாங்களா, அந்த பில்டிங்கின் ஒரு அமைப்பு போட்டிருப்பாங்க. பிறகு அந்த உதாரணமாக ஒரு ஹவுசிங் அப்பார்ட்மெண்ட் சொல்லிகளை, ஒரு ஹவுசிங் அப்பார்ட்மெண்ட் ஒரு ஹவுஸுக்குள்ள ஒரு ஒரு ஹவுஸ் அதில் வார ஒரு ஹவுஸின்ற உள் ஷேப் எப்படி இருக்கும், ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் போட்டால் எப்படி இருக்கும் என்றதெல்லாம் காட்டுறாங்க. என்றதெல்லாம் அதை இந்த 3D ஈஸியாக செய்யலாம். அப்போ எங்களுக்கு அது அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். 3D இப்போ எல்லா விஷயம் இப்போ நான் 3D என்ன, நாங்கள் கேமராக்களால் பார்க்குறது 3D தான். ஒரு வீட்டை ஒரு ஆங்கிள் நாங்கள் பார்க்குறோம்னா 3D தான், அதுங்கிட்ட கண்ணால் பார்க்குறது 3D. அதை நாங்கள் பேப்பரில் கொண்டு வருவோம், படத்தில் கொண்டு கேமராவில் கொண்டு வரோம், அது மாதிரி நாங்கள் கிரியேட் பண்ணுறோம், கிரியேட் பண்ணி கொண்டு வரோம். அப்போ இதுகள் தான் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டான விஷயங்க. நிஜமாக இந்த காலம் என்பது மாணவர்களை பொறுத்தவரையில் எதிர்காலத்துக்கு தேவை எப்படி இருக்கின்றது, தொழில் தேடி போகக்கூடியவர்களாக இருக்கின்றனர். குறிப்பாக ஒரு காலகட்டத்தில் ஆசிரியர்கள், இன்ஜினியர், வைத்தியர் இந்த மூன்று தொழில் தான் எங்களுக்கு தெரியும், அதை நோக்கி படிக்கும் மாணவர்களாக இருந்தோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்கின்றன. உயர்தரத்திற்கு போவதற்கு முன்பே நாங்கள் ஒரு விடயத்தை செய்து நாங்கள் பார்ட் டைமாக ஒரு தொழிலையும் செய்து கொண்டு படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் கூறும்போது அது தெளிவாக மாணவர்களுக்கு புரிந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். குறிப்பாக சார் என்ன தகமை தேவை நாங்கள் இந்த பாடநெறியை மேற்கொள்வது? இப்போ இது இதை நாங்கள் NCED என்று சொல்கிறோம். NCED லெவல் 4 நேஷனல் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்ஜினியரிங் டிராஸ்மென்ஷிப். அப்போ இது 1 இயர் கோர்ஸ், ஃபுல் டே கோர்ஸ், பார்ட் டைம் இல்லை ஃபுல் டே கோர்ஸ். இதுக்கு அடிப்படை தகமைகள் வந்து ஈசி சாதாரண லெவலில் 6 பாடம் பாஸ் பண்ணி இருக்க வேணும். அதே வேளையில் அந்த 6 பாடத்தில் 3 குறிப்பிட்ட பாடங்களுக்கு 3 சி இருக்க வேணும். தமிழ் தமிழ்ண்டா தமிழ் லாங்குவேஜ், சிங்கள ஸ்டூடெண்ட் சிங்கள லாங்குவேஜ் இருக்க வேணும். லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ட், லாங்குவேஜுக்கு சி வேணும். அடுத்தது மேத்ஸ், அடுத்தது சயின்ஸ். இந்த 3 பாடங்களுக்கும் 3 சி இருந்தால் குவாலிஃபைட். அப்புறம் அப்போ அதோடய அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி இனி அங்கே வர க்ரௌடை பொறுத்து பார்த்து எடுப்பிடலாம். கிளம்பை பொறுத்தவரை என்ன பிரச்சனை, கிளம்புக்கும் ஜஃப்னாக்கும் உள்ள பிரச்சனைன்னா ஜஃப்னால காம்படிஷன் கூட, கிளம்பில் காம்படிஷன் குறைவு. இந்த பிள்ளையால தேடி பிடிக்கிறதே சில கஷ்டங்கள் இருக்குது. லேஸில் வரையினம் இல்லை. அப்போ போன பேட்சில் எனக்கு 24 பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன், 24 பிள்ளையால். இப்போ இருக்கிறது 15 பிள்ளையெல்லாம் இருக்கணும். காரணம் என்னென்னா, ஒருத்தரும் அட்வான்ஸ் சோதனை எடுத்து போட்டு சும்மா இருக்கிறவங்க இப்போ விளைஞ்சிடும் வந்துச்சுன்னா உடன் கிடச்சிடுது. இப்போ ஒருத்தன்னா டக்குன்னு நாங்கள் ஃபெயில் பண்ணிவிடும், திருப்பி அட்வான்ஸ் சோதனை படிக்க போகிறோம்னு போயிட்டோம். அப்படியாது. அப்போ இது வந்து ஒரு ஓரியண்டட் கோர்ஸ், இது வந்து ஒரு தொழில் சம்பந்தமான கோர்ஸ், நல்ல கோர்ஸ், கஷ்டப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி தான் இது, கிட்டத்தட்ட கொஞ்சம் மூலையை யூஸ் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அதே சில பேர் யோசிக்கிறதில்ல, இடையா விட்டுட்டு போயிட்டோம். அப்போ இப்படித்தான் ஒரு முறையும் இதுதான் நடக்குது. ஈவன் ஜஃப்னாலேயும் அதுதான் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் காம்படிஷன் கூட அங்கே என்னென்னங்க, ஜஃப்னால போய் காம்படிஷன் கூட என்னென்னா, இப்போ நாங்கள் கேட்குறது அடிப்படை ஓஎல். அங்கே இப்போ ஏஎல்கார கணக்கை போட்டிருந்தோன்னா ஏழுக்கு சான்ஸ் கூட வரும். இங்கே அப்படி இல்லை, இங்கே கூடுதலாக ஓஎல்லாம் வரையினோம், ஏல் எடுத்து போட்டு வரையினோம். ஏலோட வாராக்கள் குறைவு, ஏல் எடுத்து போட்டு வரையினோம். அப்போ சான்ஸை கொடுத்தும் இப்போ இந்த கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நடக்குது. அதுக்கு முந்தி கொஞ்ச காலம் இருந்து அப்புறம் புள்ளியாளையிலேருந்து நிப்பாட்டியிருந்து அப்புறம் திருப்பி நடந்து கொண்டு இருக்குது. அப்போ இங்கத்திய ஆக்களுக்கு இப்போ கொழும்பு புறத்தில் என்ன பிரச்சனைன்றால், இந்த என்ன சொல்ல, காசு தான் மெயினானது. காசு இருந்தால் அவன் இந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டான். இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ, அரசாங்கம் தானே, அதை யாரும் யோசிக்கிறே இல்லை. அதுதான் கம்ப்ளீட்டாக. அப்போ இதே கோர்ஸை நீங்கள் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறதா இருந்தால் குறைஞ்ச ஒரு 10 லட்சம் ரூபா முடியும், இங்கே ஃப்ரீ.
அப்போ அது யாரும் யோசிக்கவில்லை. ஃபுல் டைம் கோர்ஸ், ஒரே வேலையை தான் செய்ய போயினோம். அங்கே போய் படித்தாலும் அதே வேலை தான், இங்கே போய் படித்தாலும் இதே வேலை, அடிப்படை உண்டு தானே. அப்போ அதுதான் இதில் ஒன்று ப்ளஸ் பாயிண்ட், வேறு ஒன்றும் இல்லை இதில். மற்ற இதை நீங்கள் முடிச்சு போட்டு நான் சொன்ன மாதிரி என்ஜினியரிங் லெவல் மட்டும் போகலாம். இன்ஜினியர் லெவல்னா லெவல் 7 இருக்கு, லெவல் 7 மட்டும் போகலாம். ஒரு ஒரு ஸ்டெப்பாக போய் கடைசி ஒரு இன்ஜினியரும் ஆகலாம். அது அவன் கட்டித்தனத்தை பொறுத்து, அவன் ஆக்டிவிட்டீஸை பொறுத்து செய்யலாம். இலவசமாக கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு அதன் ஊடாக ஒரு இலக்கை அடைவது என்பது சிறப்பாக இருக்கும். சார் கூறியது போல இப்போது கல்வி நாங்கள் தனியார் துறையில் கற்கும் போது அதற்கு நாங்கள் அதிகூடிய செலவை நாங்கள் செலவழிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் ஏராளமான வாய்ப்பை நமது அரசாங்கமும் இலவச கல்வியின் ஊடாக பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வாய்ப்பை மாணவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றார்களா, அல்லது அந்த வாய்ப்பு தொடர்பாக மாணவர்களுக்கு தெரியப்படுத்தப்படுகின்றதா என்பது தான் இங்கே ஒரு சிக்கலாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் இந்த பாடநெறி தொடர்பாக அவர்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் என்று நம்புகின்றேன். சென்ற பேட்சில் என்ன நடந்தேன்னு சொன்னால், நான் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தேன் வாட்ஸ்அப்பில், இப்படி இப்படி இங்கே ஒரு வேகன்சி இருக்குது, இங்கே இந்த மாதிரி இன்னும் இது குவாலிஃபிகேஷன் வந்தேன்னா நிறைய பேர் என்ன கால் பண்ணி இதண்டு அப்படித்தான் அப்படிக்கான பேர் வந்து சேர்ந்தினான். அப்போ அது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ மருதான டெக்னிக்கல் காலேஜ் என்று சொன்னால் அந்த தமிழ் மீடியம்ன்றதை பற்றி யாரும் யோசிக்கிறார், சிங்களம் தான் என்று தான் என்ன மாதிரி தான் யோசிக்கிறார் சில பேர். அப்போ அது சில பேருக்கு தெரியாது. அப்போ உண்மையான பிரச்சனை இதுதான், தெரியாத பிரச்சனை தான். அது கன பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, கேட்டு நேரடியாக வந்து கன பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறான் இல்லையாண்டு இல்லை. அப்போ நாங்களும் அதான் வாட்ஸ்அப் தான் அப்போ இருக்குது, வாட்ஸ்அப்பில் மெசேஜை போட்டோம் டக்குனு கால் பண்ணி கேட்பாங்க அப்படி எடுத்தேன். இந்த உரையை நாங்கள் அப்படித்தான் செய்ய வேண்டியிருக்கோம், அப்படி போட்டுவிடுவோம் மெசேஜ் நான் போட்டுவிடும், போட்டோன்னே கால் பண்ணுவாங்களா, கால் பண்ணால் சொல்லலாம் இந்த டைமுக்கு வாங்க ஸ்கூலுக்கு ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்போங்க, அப்புறம் இன்டர்வியூ ஒரு நாளைக்கு கூப்பிடுவோம், கூப்பிட்டு வச்சு செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஒரு இலகுவான வழியில் நாங்கள் உயர்கல்வியை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்று நான் பார்க்கின்றேன் சார். இதை தவிர்த்து மாணவர்களுக்கு இந்த பாடநெறி தொடர்பாக தெளிவுபடுத்துவதற்கான வேலை திட்டங்கள் எதுவும் நடக்கின்றன? வேலை திட்டங்கள் என்று சொல்லிக்கலாம், இவையே தாங்களே ஒரு தானே ஒரு கான்ட்ராக்டரை ஆரம்பிக்கலாம். இப்போ உதாரணமாக இந்த ட்ராயிங்ஸ் வேலையாக தெரிஞ்சால் ஓகே, ஒரு பிளானை போட்டாச்சுது, ஒரு வேறு கண்ட்ராக்ட் ஒரு சின்ன ஒரு கண்ட்ராக்ட் கம்பெனி ஆரம்பித்து பெருசாக வரலாம். இப்போ உதாரணமாக நாங்கள் பார்க்க போகல, இங்கே இருக்கிற பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படித்தான் இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள அவையும் சின்ன நேரம் தான் பெருசாக வந்தாக்கள். ஒரு சிமோலாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்ன பில்டரை ஒரு வீடு கட்டுறான், இன்றைக்கு ஒரு கண்ட்ராக்டை போடுறது, ஒரு வீட்டை கட்டுறது, பிளானை கட்டுறது, டக்குண்டு அப்ரூவல் எடுக்கிற கட்டி கொடுக்குறது, கொடுத்து கொடுத்து அப்படியே பெருசு பெருசாக வரையக்குள்ளே அது மல்டிபில்லியனாக வந்து கொண்டே இருக்கும். என்ன இந்த பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அப்படித்தான் வருது, யாரும் ஆரம்பத்திலேயே பெருசாக ஆரம்பிக்கிறது இல்லை தானே. நிச்சயமாக இப்போது தேவை மிக்க ஒரு துறையாகத்தான் இதற்கின்றது. கட்டுமான துறைகள் இலங்கையை பொறுத்தவரை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன, நிறைய ஆரம்பிக்கப்பட்டேன்னு சொல்றதை விட ஏற்கனவே இருக்குது. அதின் இது காத்திரம் குறைவா இருக்கு, இப்போ குறைவா வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று தெரிவிப்பவர்கள் இந்த பாடநெறியை இலவசமாக கற்று அதன் பயனை பெற முடியும். அது இன்னும் ஈஸி, வெளிநாட்டு போறோம்னா இன்னும் ஈஸி. எந்த விலை காசு படிச்சு வெளியில படிக்க தேவையில்லையே, இங்கேயே சிம்பிளா படிக்கலாம். படிச்சு போட்டு ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு அப்ளை பண்ணா ஈஸியா போகலாம். என்ன சார் இன்னொரு விடயம் இருக்கின்றது, மாணவர்கள் இங்கு கல்வியை ஆரம்பித்து விட்டு ஸ்டூடெண்ட் விசாவின் ஊடாக வெளிநாட்டு செல்ல வேண்டும் என்று நிறைய பேர் திணிப்பார்கள், அவர்களுக்கு இதன் ஊடாக ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் விசா? இது ஒர்க் ஓரியன்ட் தானே, இது ஒர்க் ஓரியன்ட் சொல்ல இதில் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் சொல்லலாது. அப்படின்னா இந்த பாடத்தை காட்டிட்டு இதுக்கு மேலே தான் படிக்க போகிறோம், இது படிச்சுக்கிறேன்னு சொல்லி போகலாம். ஒரு இதொரு ஒரு மைல்கல்லாக இருக்கும். இப்போ ஒரு இன்ஜினியரிங் செய்ய போகிற ஆளுக்கு ஒரு நார்மலாக அந்த 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 காலங்களில் எங்கட பிள்ளைகள் ரெண்டா இங்கே இருந்து போனவன் யூகே போனவன் ஃபர்ஸ்ட் போகிறது ஓஎன்டி போகிறது, ஆர்டினரி நேஷனல் டிப்ளோமா, அதுக்கு பிறகு ஹெச்என்டி, அப்புறம் அதுக்கு பிறகு டிகிரி, மூன்று ஸ்டெப் இருக்காங்க. அப்போ இப்போ ஓஎன்டிக்கு போகிறேன் சொன்னால் ஈஸி, இது இப்போ ஓஎன்டி இருக்குன்னா தெரியாது. அப்போ சில சில இதுகள் இப்போ இவை இது இதுக்கு இதிலும் பார்த்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு இது ஒரு படியாக இருக்கும், இது ஒரு படியாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும் இது ஒரு படியாக. என்னப்பா ஒன்றும் தெரியாமல் போகிற ஒரு ஸ்டூடெண்டோட பார்க்க இவருக்கு இவ்வளோ விஷயம் தெரியும், அதனால் இப்போ இவர் அடுத்த ஸ்டெப்பை ஈஸியாக கேரி பண்ணலாம் என்ற ஒரு இது இருக்கும். அதுதான் அதில் உண்மையான விஷயம். குறிப்பாக இன்ஜினியர் வரையும் போவதற்கு எவ்வளவு காலப்பகுதி தேவைப்படுகின்றது? இன்ஜினியர் வரையும் இப்போ இந்த சிஸ்டத்திலே இவர் போகிறேன்னு சொன்னால் குறைஞ்ச ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸுக்குள்ள வந்துடலாம். அதோட ஹீ கேன் ஒர்க் ஆல்சோ. என்னப்பா அப்போ அது அதுலேயும் பிரச்சனை இல்லை. இங்கே அப்போ தண்ட ஃபீல்டில் இங்கேருந்து ஈஸியாக டெவலப் பண்ணிக்கொண்டு போகலாம். ஆனால் அவ்வளவு சம்பளங்கள் என்று சொல்லி சம்பளங்கள்னு பார்க்க இங்கே நாங்கள் எதிர்பார்க்கிறாது, வெளிநாட்டில் தான் கூட எதிர்பார்க்கலாம்.
அதுதான் உண்மையான விஷயம். நிச்சயமா சார், நிறைய விடயங்களை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையிலும் பெற்றோருக்கும் ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றோம். இந்த படவரை கலைஞர்களாக வர விரும்பும் மாணவர்கள் மரதானை டெக்னிக்கல் கல்லூரியின் ஊடாக இணைந்து உங்களது எதிர்காலத்திற்கான ஒரு இலக்கை அடைவதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த அளவில் இது தொடர்பான தெளிவான விளக்கத்தை தந்திருந்தார் மரதான தொழில்நுட்ப கல்லூரியின் படவரை கலைஞர் விரிவுரையாளர் சண்முக சுந்தரம் அவர்களே. வணக்கம் சார். நன்றி. நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சியின் கலந்துரையாடல் பகுதி, தலைப்பு பகுதி இரண்டுமே உங்களுக்கு மகிழ்ச்சியையும் பயனையும் தந்திருக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் சசிகாந்த் அவர்களுக்கு நன்றி கூறி, அதே போல் ஜெயந்தன் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான் ரோஷான் காயத்ரி. நன்றி. வணக்கம்.